எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க போக போகிறோம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெரிய காட்டுக்கு தாங்க போகிறோம். அந்த காடு பேர் வந்து சென்னக்காடு. இப்போ அங்கே போய் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் சிக்கன்லாம் எடுத்து போகிறோம். சோறு பொங்கி சிக்கன் குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு வர போகிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, ரொம்ப விசேஷமான கோவில். அந்த கோவில் பேர் வந்து கன்னிமரம்மன் கோவிலுங்க. அங்கே வந்து ஒரு மரத்தோட வேர்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமாங்க, எப்போவுமே தண்ணி வந்துட்டுருக்கும், நிற்கவே நிற்காதாங்க. இப்போ அதை தான் போய் பார்க்க போகிறோம். இதுவரை அங்கே போனதே கிடையாது நாங்கள், இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போகிறோம். இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க, எங்கள் கூட சேர்ந்து வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அங்கே போயிட்டு. ஆனால் இங்கே நிறைய யானைலாம் இருக்குமாங்க, எப்பவும் யானை வரும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ நம்ம போகிற நேரத்தில் யானை வருமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தாங்க போயிருக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த காடை பாருங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்குது. ஃபுல்லாக மழை தாங்க இருக்குது. பார்க்க அழகாகவும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. யானை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ காட்டுக்கு வந்துட்டோங்க, அடுத்து கோவிலுக்கு தான் போனோம். இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் வர வழியெல்லாம் யானையோட சாணமாக இருந்ததுங்க. அதான் காரணி பாட்டிட்டு பக்கத்தில் உள்ள தோப்புக்காரங்கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து இன்னைக்கு காலையில் தான் யானை வந்தது, வந்துட்டு அது போயிருச்சு, இனிமேல் வராது, கோவிலே யானைலாம் இல்லை, நீங்கள் போய் சாமியை கும்பிட்டுவாங்க அப்படின்னாங்க. இப்போ அடுத்து கோவிலுக்கு தாங்க போகிறோம். கோவிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து வந்து சமைச்சு சாப்பிடணுங்க. வாங்க போகலாம். கோவிலுக்கு வந்துட்டோங்க, இதுதான் கோவிலுக்கு போகிற வழி. இப்போ வந்து கார் இதுக்குள்ளே வராதனால நிப்பாட்டிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கோங்க. பாருங்க, அபயமாயா எல்லாருமே நடந்து வந்துட்டுருக்கோம். யானையோட சாணத்தை பாருங்க, இதாவது காஞ்சி போய் இருக்குதுங்க. அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் போட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இங்கே பாருங்க, இதான் யானையெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக இது கெட்டி விட்டுருக்காங்களாங்க. இந்த கோவிலில் தாங்க மரத்தோட வேர்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குதான். வாங்க போய் பார்க்கலாம். இந்த அந்த வருத தண்ணியை தான் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யானை தண்ணி குடிக்கிறதுக்காக கெட்டி விட்டுருக்காங்க. இங்கே பாருங்க தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த வருது பாருங்க, இதாங்க மரத்தோட வேர்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருது பாருங்க, தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருந்தது. இந்த மரத்தோட வேர்லேருந்து தாங்க தண்ணி வந்துகிட்டே இருக்கான். இப்போ நல்லா கெட்டி விட்டுருக்காங்க. யானையெல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறதுக்காக கெட்டி விட்டுருக்காங்க. தண்ணியை பார்த்த உடனே இந்த ரெண்டு குட்டீஸ்னு உள்ளே இறங்கி குளிக்க புறப்பட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் குளிச்சிட்டு இருக்காங்க, அடுத்து ரெண்டாலும் வெயிட்டிங்கில் நிற்கிது. ஜெயின் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோடனே குளிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. இப்போ இதாங்க கோவில் சாமி பாருங்க, கல்லாக இருக்குங்க, ஃபுல்லாக மலை தான். மலைக்கு அடியில் தாங்க இந்த சாமி இருக்குது. இதாங்க கன்னிமரம்மன் காட்டுக்குள்ளே, சூப்பராக இருக்குது. நான் கூட கோவில் வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது செம்மையாக இருக்குதுங்க.
தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சூப்பராக இருக்குது தண்ணி. இந்த தண்ணி வந்து எப்பவும் வந்துக்கிட்டே இருக்குமாங்க, இதுவரை நின்னதே கிடையாதான் தண்ணி. இந்த மரத்தோட வேர்லேருந்து எப்பவும் வருமாங்க, பழைய காலத்துலேருந்து எப்பவும் இருந்து உழுந்துகிட்டே இருக்காங்க, இப்போ வர உழுந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிச்சாச்சு, குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோங்க. அடுத்து வந்து இப்போ சமைச்சு சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். வாங்க அடுத்து வந்து சோறு பொங்கி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடணுங்க. இப்போவுமே எல்லாருக்கும் வயிறு பசி ஆகிட்டு, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, வாங்க போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தோப்புக்கு வந்தாச்சுங்க. தோப்புக்கு வந்த உடனே சாப்பாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு அடுப்பில் சோறு, ஒரு அடுப்பில் குழம்பு வைக்க போகிறாங்க. ரெண்டு அடுப்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே வயிறு பசி ஆயிடுச்சுங்க, நல்லா கடை கடை கடன்னு வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தோப்பில் வந்து குட்டி சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு குட்டி குட்டி பாறையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ஒரே ஹாப்பி தான், என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றிக்கு பாருங்க, நல்ல மழையாக இருக்குது, சூப்பரான ஒரு இடங்க. இப்போ இங்கே தான் சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம். தோப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து சமையல் பண்ணுறது நாங்கள் கிடையாதுங்க, லேடிஸ் கிடையாது, எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான். எங்கள் வீட்டுக்காரங்க சோறு பொங்க போகிறாங்க, எங்கள் குழந்தைனார் வந்து குழம்பு வைக்க போகிறாங்க. சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்க ரெடி பண்ணியாச்சு, அடுப்பு குட்டியாச்சு, தீயை பற்ற வச்சாச்சுங்க. இப்போ கறியை தான் வைக்கணும், குழம்பு வைக்கணுங்க. அடுத்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காரங்க இவங்க சோறு பொங்கிட்டுருக்காங்க. இங்கே சோறு பொங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கேயும் அடுப்பு கொட்டி தீயை வச்சு பானையை தூக்கி வச்சாச்சுங்க, உலையை தூக்கி வச்சாச்சு. இன்னும் உலை கொதிக்கவும் அரிசியை போட்டு சோறை பொங்கணும். இப்போ இவங்க பொங்கிக்கிட்டு இருக்காங்க, இங்கே இவங்க குழம்பு வைக்க போகிறாங்க. ஸ்பீடாக நடந்துகிட்ருக்குங்க. இப்போ சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெயை ஊற்றியாச்சு. பட்டை கிராம்பு எல்லாம் போட்டாச்சுங்க. இதெல்லாம் வெந்தோடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கணும், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமும் பல்லாரியும் மிக்ஸ் ஆகியிருக்குதுங்க, ரெண்டையும் சேர்ந்து போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் நறுக்கி வச்சுருக்கோங்க, கறி கூட போடுறதுக்கு. இப்போ ஈரங்கம்லாம் வெந்துருச்சுங்க, வெந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறாங்க. அப்புறம் தக்காளிங்க, தக்காளி போட்டு நல்லா துவைக்கலாம். இங்கே இப்போ இங்கே சோறு கொதிக்குங்க, தீய மடமடன்னு வச்சிட்டு இருக்காங்க, சோறு கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, பொடி போட்டுக்கிறாங்க, சிக்கன் பொடி,
அப்புறம் வழக்கமான மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு தேவைக்கி விட்டுக்கிற வேண்டிதாங்க. இப்போ கறியும் போட்டுக்கிறாங்க. இந்த கறியில் பார்த்தீங்கன்னா தயிர், உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தாங்க. ஊற வச்சுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டுங்க. எல்லாருமே பசி, எல்லாரும் உட்காந்தாச்சு, சாப்பிட உட்காந்தாச்சு. அடுத்து சாப்பிட வேண்டிய வேலை தாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எல்லோருக்கும் சரியான பசிங்க. மணி பார்த்தீங்கன்னா 4 ஆயிட்டு. யானை வேற வந்துருமோன்னு ஒரு பக்கம் பயம், அதுங்களையும் சாப்பிட்டு கிளம்புன்ட்டு எல்லோரும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழம்பு வந்து சூப்பராக இருந்துங்க. தேங்காய் ஒன்றுமே போடல, ஆனாலும் குழம்பு செமையாக இருந்ததுங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. மணியை பார்த்தீங்கன்னா 5 ஆயிட்டு. சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய், சியூ.